ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆண்டிஸ் குக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், கேஷ்யூ புலாவ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. எஸ்பெஷலி ஒர்க்கிங் பீப்புளுக்கு மார்னிங் டைமில் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக இதை சமைச்சு முடிச்சிட முடியும். இது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக நம்மளோட வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டு, நாலு கிராம்பு, ஒரு ஸ்டாரணை சேர்த்துட்டு, கால் கப் அளவுக்கு நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துட்டு, இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுப்போ அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக கலந்துட்டுருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த அரிசியையும் சேர்த்துட்டு இது ஒரு 30-40 seconds இப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் ரிச்சான டேஸ்ட் வரணும் அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூ பேஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. இன்னும் நல்லா ரிச்சான ஃப்ளேவர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம். ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அந்த அரோமா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் வந்ததுமே கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்டீம் அடங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்று ஒட்டலை, நல்லா உதிரி உதிரியாக. ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும், அந்த காஜுவோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். ஸோ இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ரோஸ்டட் முந்திரி பருப்பு வச்சுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நல்ல ஸ்பைஸியான கிரேவி எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பெட்டர் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.